இந்த செவ்வாயினுடைய கர்மாவை ஒருத்தவங்க துவக்கிட்டாங்கன்னா ரெண்டாவது அதுல இருந்து அவங்க விடுபடுறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கிறவங்களால முடியாத ஒரு காரியம். சிம்பிளா நம்ம சொல்லிடுறோம்ல, கர்மாச பூமரங் அப்படின்னா பூமரங்னா என்னன்னு தெரியணும்ல, நீங்க செவுத்துல அடிச்ச பந்து மறுபடியும் நம்ம கிட்ட வந்து சேரதான் செய்யும். தகவல் களஞ்சியம்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எந்த தகவலால அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்களோ இப்ப அதே அறிவும் அதே ஞானமும் அவங்க வம்சத்தையே காப்பாத்தும். என்ன கர்மா ஒருத்தவங்களுக்கு இருக்குதோ அந்த கர்மா தான் அவங்களுக்கு பாசிட்டிவ், அந்த கர்மா தான் அவங்களுக்கு ஹீரோ, அந்த கர்மா தான் அவங்களுக்கு வில்லன். ஒருத்தர் திருடுறாரு, கள்ள நோட்டை அச்சடிக்கிறாரு, போதை பொருள் கடத்துறாரு, ஓகேங்களா, அது மூலமா அவருக்கு வருமானம் வருது. ஓகே, அப்போ அந்த வருமானத்தை அவர் மட்டும் அனுபவிக்க முடியாது, அவரோட குடும்பம் தான் அனுபவிக்கும். அப்போ அந்த வருமானத்துல தான் அவங்க சோறு சாப்பிடுறாங்க, அந்த வருமானத்துல தான் அவங்க ட்ரெஸ் போடுறாங்க, அந்த வருமானத்துல தான் கரண்ட் பில் கட்டுறாங்க, அந்த வருமானத்துல தான் அவங்க குடும்பம் ஹைஃபையா வாழ்றாங்க. அப்படின்னா அந்த வருமானத்தை அனுபவிக்கிற அந்த குடும்பம் வெறும் வருமானத்தை மட்டும் அனுபவிக்குதா, இல்ல அந்த பாவத்திலிருந்தும் பங்கு எடுக்கிறாங்களா? சார், பரிகாரம் தொடர்பாக போன எபிசோடில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மனநிலை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டாபிக் எடுத்ததுக்கான காரணமும் அதுதான், நாங்கள் எடுத்ததுக்கான ரீசனும். அப்போது எந்த கர்மாக்கும் நம்மளோட மனநிலையை எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நல்வழியில் போக ஆரம்பிச்சிட்டாலே எல்லா கர்மாவுக்குமான தீர்வாக அது இருக்குமா? அது எல்லா கர்மாவுக்கும் தீர்வாக இருக்குமான்னு கேட்டீங்க, உண்மையிலேயே எல்லா கர்மாக்கான தீர்வு அதுதான். ஆனா அந்த மனநிலைக்கு முதல்ல போறதுக்கு யார் தயாரா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ நல்வினை தீவினை அப்புறம் அந்த செயின் ரியாக்ஷனை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். செவ்வாய் கர்மாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஓகேங்களா? என்னன்னா செவ்வாய் வந்து வெறும் திருமணத்துக்கு மட்டும் கடவுள் கிடையாது, சுக்கரனும் செவ்வாயும், சுக்கரனை விட்டுருங்க, செவ்வாய் வந்து உத்தியோகத்துக்கு கடவுளுங்க, ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு செவ்வாய் கடவுள். உடன் பிறந்தவங்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இளைய சகோதரர்கள், மூத்தவங்க கிடையாது, நம்ம நமக்கு அடுத்து பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், ஜூனியர்ஸ், அவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு செவ்வாய் வந்து கடவுள். ஓகே, செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான காரகத்துவம் என்னென்னா நிலம், நம்ம வீடு மனை சொத்து சுகம்னு சொல்கிறோம் இல்லையா, அசெட்டுன்னு சொல்கிறோம்ல ப்ராப்பர்ட்டி, இது வந்து செவ்வாய் தான். சரி, டீஃபால்ட்டாக வந்து காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம், அதுவே செவ்வாயினுடைய வீடு தான். இந்த செவ்வாயினுடைய கர்மாவை ஒருத்தவங்க துவக்கிட்டாங்கன்னா ரெண்டாவது அதுலேருந்து அவங்க வீடு விடுபடுறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கிறவங்களால முடியாத ஒரு காரியம். எந்த அளவுக்குன்னு நான் சொல்கிறேன், இப்போது நிலம் வந்து வாங்க விற்க அப்படின்னு ஒரு நடைமுறை முத முதல்ல வழக்கத்துக்கு வந்துச்சு, ஓகேங்களா? அப்போ நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு? 500 ரூபா இருக்கும், 50 ரூபாலேருந்து 500 ரூபா 1000 ரூபாலாம் இருந்துச்சு. ஓகே, விதின் ஒரு 10 வருஷம் கூட ஆயிருக்காது, 500 ரூபா இந்த இடம் வந்து 5 லட்சரூபா 25 லட்சரூபா 30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சா, நிலம் ஏறிச்சா? ஓகே, இந்த விலை யார் தீர்மானிக்கிறது? அரசாங்கம் தீர்மானிச்சதா? இல்ல, அவங்கவுங்க ஒரு விலையை தீர்மானிச்சுக்கிறாங்க. சரி, அந்த விலையை தீர்மானிக்கும் பொழுது அரசாங்கம் நிர்வாகம் அதில் தலையிட்டு, ஏன்பா வெறும் 500 ரூபா பொருள் நீங்க வந்து 5 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க, இந்த மாதிரி இவ்வளோ ரேட்லாம் நீங்க வந்து ஏற்றக்கூடாது, அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்ன்றது பெரிய விஷயமா வளர்ந்துருக்காது. ஆமாவா, ரியல் எஸ்டேட்ன்றதை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போறோம், செவ்வாய் கர்மா அது, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னைக்கும் ஒரு மனிதனுடைய 90% வாழ்வினுடைய சேவிங்ஸும் பொருளாதாரமும் ரியல் எஸ்டேட்ல தான் போகுது. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக வாழ்க்கை முழுதும் கடனாளி ஆகிறாங்க இன்னி வரைக்கும். ஆமாவா, அது வந்து ஒரு தனி ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வெறும் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு 75 லட்சம் 1.5 கோடி 2 கோடி அதுலேயும் முறைகேடுகள் நடக்குது, அது வேறு விஷயம், ஓகேங்களா? ஆனால் முதல்ல அந்த மதிப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே பக்கத்தில் தண்ணி இருக்குது, பக்கத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நீங்கள் கூவி 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 விற்கிறீங்கள, வெறும் 1.5 லட்சரூபா மதிப்பு கொண்ட பொருள், அதை நீங்கள் 15 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஓகே, அப்போது இந்த அளவுக்கு இப்போ மார்க்கெட் வந்துடுச்சு, ஆனால் உண்மையாகவே அந்த நிலத்துக்கு அரசு நிர்ணயித்த மதிப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வெறும் 3 லட்சம் தான் இருக்கும், அது வெறும் 5 லட்சம் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அந்த ட்ரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எல்லா கையிலையும் சேமிப்பு இருந்திருக்கும், கரெக்டாக? இன்னைக்கு யாரும் வந்து இப்போ ஏழை பணக்காரன்ற மாதிரி இன்னைக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விலை மதிக்க முடியாத விஷயம் தங்கம்னு. தங்கத்தை விட முதலீடு அதிகமாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து ரியல் எஸ்டேட், ஓகேங்களா? இப்போ செவ்வாய் கர்மா தானே, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ப்ரோக்கரேஜ் ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, ரெண்டாவது ஒரு புறம்போக்கு நல்லா இருக்கும், கவர்மெண்ட் கிட்ட போய் பர்மிஷன் வாங்குவாங்க, பர்மிஷன் வாங்கி கன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டை போடுவாங்க, கோடி கோடியாக விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ பெரிய பணம் சுருட்டப்படுது, கரெக்டு தானா? அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக கல்யாணமே பண்ணிக்காதவங்க, கல்யாணமே ஆகாதவங்க, திருமண வாழ்க்கை சரியில்லாதவங்க, சகோதரர்களோட எப்பப்பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, அடிதடி பிரச்சனையில் அடிக்கடி மாட்டுறவங்க, ஓகேங்களா? அப்புறம் வேலையே கிடைக்காம இருக்கிறவங்க, இந்த மாதிரி செவ்வாய் காரனுடைய காரகத்துவத்தால் பாதிக்கப்பட்டவங்க அந்த பரம்பரை முழுவதும் தொடர்வார்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் ரியல் எஸ்டேட்டில் ஏஜெண்ட்டாக தான் இருக்கிறாரு, அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருப்பாரு,
அவர் வாங்கின நிலத்துக்கு பட்டா கிடைக்கல இன்ன வரைக்கும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 1000 பேருக்கு நீங்கள் பட்டா வாங்கி கொடுத்தீங்களே ஈஸியாக, அப்படி அப்படி அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போய்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் பட்டா வாங்கி கொடுத்தீங்களே, நீங்கள் வாங்கி 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரு நிலம் போட்டு வச்சிருக்காரு, அந்த நிலத்துக்கு பட்டா கிடைக்கல, இது கர்மா இல்லாமல் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சிம்பிளாக நம்ம சொல்லிடுறோம்ல, கர்மாச பூமரங்க. அப்படின்னா பூமரங்னா என்னன்னு தெரியணும்ல, நீங்கள் செவுத்தில் அடித்த பந்து மறுபடியும் நம்மகிட்ட வந்து சேரதான் செய்யும், கரெக்டுங்களா? இது ஒரு வகையான விஷயம். ஒரு கர்மா ஆரம்பிக்குது, சரி இன்றைக்கி இந்த கர்மாவை சரி செய்ய முடியுமானா? சரியே செய்ய முடியாது. ஏன் சரி செய்ய முடியாது அப்படின்னா, ஒருத்தர் 75 லட்சம் ரூபா கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டார், இன்றைக்கி அவர் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன் நினச்சா முடியாது? இன்றைக்கி அவர் நேர்மையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும். 75 லட்சம் ரூபா கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினவர் எப்படி 5 லட்சம் ரூபா கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்பாரு? அப்போது தப்பு எப்படி ஒரு செயின் லிங்க் மாதிரி மாட்டிக்கிச்சு பாருங்கள். அப்போ முதல்ல ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், அப்போவே சரி பண்ணணும், ஓகேங்களா? அதை சரி பண்ணாமல் விட்டு 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 இதை சரியே பண்ண முடியாது, இதுதான் நடைமுறைன்ற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு இல்லையா? அந்த நடைமுறையை நீங்கள் உடைக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தியாக மனப்பான்மை வேணும். இது வரைக்கும் நான் சேர்த்த பாவ முட்டையெல்லாம் போதும், இதோட நான் இதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதனால் நான் இனிமேல் நேர்மையாக தான் நான் நடந்துப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வேணும். அந்த நிலைப்பாடு எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை இஃப் சப்போஸ் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்வியில் சின்ன சின்ன மாற்றங்களை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய கர்மா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துலேயுமே, எல்லா வகையிலையுமே. இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, 3 நட்சத்திரங்கள் இருக்குது, ரோகிணி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்கள வேணால் கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரி பருவம் வரைக்கும் இப்போ வரைக்குமே கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்கள முட்டாள், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எல்லாம் இது கூட தெரியாத, நீ எல்லாம் இந்த இடத்துக்கு நீ வந்துட்ட, ஓகேங்களா? அதாவது நீ வந்து மடையன், அந்த அறிவு ரீதியாக, ஒரு தகவல் ரீதியாக, படிப்பு ரீதியாக, அறிவு ரீதியாக, திறமை ரீதியாக உனக்கு இதெல்லாம் தெரியாது, உனக்கு இந்த ஆற்றல் கிடையாது, நீ வந்து முட்டாள், உனக்கு வந்து ஒன்றும் புரியாது அப்படின்ற மாதிரி அந்த வசவு சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அறிவு பேஸ் பண்ணி ஒரு புல்லியசம் நடக்கும், அறிவை பேஸ் பண்ணி ஹரஸ்மெண்ட் நடக்கும். இதை திரும்ப 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 ஒருத்தவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க. யார்? இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும். அது காரணம் என்ன அப்படின்னா, புதன் கர்மா. ஓகே, ஸோ இப்போ புதன்றவர் யார்? படிப்புக்கு கடவுள். புதன்றவர் யார்? அறிவுக்கு கடவுள். படிப்பு சம்பந்தப்பட்ட, அறிவு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முறைகேடு பிரச்சனை அவங்க பரம்பரையில் நடந்திருக்கு, முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க, யாருடைய படிப்பையாச்சும் கெடுத்து குப்பையில் போட்டிருக்கலாம், ஓகேங்களா? அதிகமாக வட்டிக்கு வாங்கி யாரையாச்சும் கடனாளியாக மாற்றியிருந்திருக்கலாம், அதனால் அந்த குடும்பமோ அந்த சமூகமோ படிக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம், பத்திரத்தில் முறைகேடு பண்ணியிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் புதன் சம்மந்தப்பட்ட தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஸோ இப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ இவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குல்ல, அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு முடிஞ்சால் இலவசமாக, இல்லை ப்ரொஃபஷனலாக நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன மினிமல் ஃபீஸ் வாங்கிட்டு அந்த நாலேஜை நீங்கள் கொஞ்சம் கூட ட்ரேட் சீக்ரெட்டுன்னு வச்சுருக்காமல் ஷேர் பண்ணணும், ஓகேங்களா? அது பரிகாரம். நீங்கள் அதை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்க கரெக்டாக, மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க, யாரையும் நீங்கள் முட்டாளன்னு திட்டலை, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இதனுடைய விளைவு உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, உங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையில் புண்ணிய பலனாக ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. அப்படி யாராச்சும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு ஃப்ரீயாவோ இல்லை ரொம்ப மினிமல் காஸ்ட்லியோ மற்ற மக்கள் பயன்பெறட்டோன்னு பகிர்ந்துருப்பாங்க தெரியுங்களா, அந்த பரம்பரையை போய் பாருங்கள். இப்போ அந்த பரம்பரைக்கு நிறைய தகவல்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கஷ்டப்படுற டைம்லலாம் யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, வந்து ஒரு குட்டி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஓகேங்களா? பாரு, நீ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்க, இந்த பிரச்சனைக்கு இதுதான் சீக்ரெட், எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுத்தாரு, அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தகவலை வந்து போட்டு போயிடுவாங்க. அந்த தகவல் அவங்களை எஸ்கேப் பண்ணி விட்டுரும், அந்த தகவல் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றி விட்டுரும். தகவல் களஞ்சியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எந்த தகவலால் அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்களோ இப்போ அதே அறிவும் அதே ஞானமும் அவங்க வம்சத்தையே காப்பாற்றும். அதை நான் எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா, அதை நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளே வச்சு சொல்கிறேன். நான் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம், ஓகேங்களா? அப்போ புதன் கர்மா. ஸோ அப்போ என்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய தகவல் என்ன, பரம்பரையில் யாரோ மூதாதையரில் ஒருத்தவங்க அகங்காரமாக இருந்திருக்காங்க, அறிவை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் இப்போ இந்த புதன் கர்மா வாங்கி பிறந்தாச்சு, ஓகேங்களா? ஆனால் பின்னாடி வந்த தலைமுறை தாத்தாவோ அப்பாவோ அவங்கெல்லாம் எப்படின்னா, வரவங்களுக்கு ஃப்ரீயாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரியான டைப், ஓகேங்களா? இது எப்படி காப்பாற்றுச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம், புத்தகம் பதிப்பிக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம், நூலகம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாமே புதனுடைய கண்ட்ரோல். எழுத்து இருக்குல்ல, ஓவியம் வரைகிறோம்ல, பிரிண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ டெக்ஸ்ட் புக்குன்னு நீங்கள் என்ன வச்சுக்கிட்டிங்கனாலும், பப்ளிகேஷன் வச்சுக்கிட்டிங்கனாலும், இது எல்லாமே புதனுடைய கண்ட்ரோல்.
எனக்கு புதன் கர்மா தானே இருக்குது. ஓகே, தந்தைக்கு அப்பா வந்து டாக்டர், அப்பாவுக்கு அந்த காலத்தில் போதிய வருமானம் இல்லாத காலத்தில் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அம்மாவுடைய ஃபேமிலியில் பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன் பிரிண்ட் ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டரை செஞ்சு கொடுத்தாரு. அந்த ஆர்டர் மூலியமாக அவருக்கு கிடைத்த பணம் அப்போது ஓகேங்களா 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஓகேங்களா. அப்போ கிடைச்ச அந்த 20,000 ரூபாய் 25,000 ரூபாயில் ஒரு இடத்த வாங்கினார். இன்றைக்கி அந்த இடத்துல தான் வீடு கட்டி நாங்கள் செட்டில் ஆகி உட்காந்துருக்கோம். இப்போது புதன் சம்மந்தப்பட்ட தொல்லையெல்லாம் எனக்கு வருது, புதன் கர்மா என்னை வச்சு செய்து இப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், புதன் என்னை திருப்பி என்ன கேட்பாரு, நீ குடியிருக்கிற வீடே நான் போட்ட பிச்சை சொல்லுவாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்ன கர்மா ஒருத்தவங்களுக்கு இருக்குதோ அந்த கர்மா தான் அவங்களுக்கு பாசிட்டிவ், அந்த கர்மா தான் அவங்களுக்கு ஹீரோ, அந்த கர்மா தான் அவங்களுக்கு வில்லன் ஓகேங்களா. ஒரு வினை பதிவில் நம்ம பிறந்திருக்கோன்னா அது சம்மந்தப்பட்ட நல்லதும் உதாதையர் பண்ணியிருப்பாங்க, கெட்டதும் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கான பலனும் கலவையாக இருக்குமல்லவா? சரி, அப்போ சில பேர் சொல்லலாம், இல்லை சார் இந்த கர்மா இருக்குது இது சம்மந்தப்பட்ட கெட்ட விளைவுகளை தான் நான் அதிகமாக அனுபவிச்சிருக்கேன், அப்போ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். நாம செய்யாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு திரும்பி வராதில்ல, கரெக்டு தானா? சரி, அப்போ இதை வந்து விமர்சனம் பண்றவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, நீங்க பிறவியை அடிப்படையா வச்சு சொல்றீங்க, பிறவின்றது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஓகே, அப்ப பிறவின்றது மூட நம்பிக்கைன்னா நீங்க ஜாதகமே பார்க்க கூடாது, கரெக்டு தானே? இப்ப ஜாதகம்ன்றது எதன் அடிப்படையில் இயங்குது? பிறவியினுடைய அடிப்படையில் தான் ஜாதகம் இயங்குது. பிறவின்றது எதன் அடிப்படையில் இயங்குது? கர்மாவினுடைய அடிப்படையில தான் பிறவி இயங்குது. போன ஜென்மத்தில் நீங்கள் இதை தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள் மூதாதையர் இந்த தப்பு பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க, இதுதான் கான்செப்ட். எந்த ஜோதிடர் சொன்னாலும் அதை ஒத்துப்பாங்க, கரெக்டுங்களா? ஆனால் இன்னொரு பக்கம் அந்த திட்டிகிட்டு இருப்பாங்க. பிறவி கர்மா இந்த ரெண்டு ரூட்டையும் நீங்கள் இந்த ஜாதகத்துலேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் ஜோதிடத்துக்கு பேசே கிடையாது, இன்றைக்கி இருக்கிற எந்த ஜோதிடத்துக்கும் அது வந்து பேச கிடையாது. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிறக்கும் போது நல்வினை தீவினை இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனில் தான் வந்து பிறந்திருக்கு, நீ எதுவுமே பண்ணலன்னா கூட யாரோ உன்னோட தலைமுறையில் ஏதோ பண்ணியிருக்காங்க அதுதான் உனக்கு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல என்ன என்ன கேள்வி வருது அப்படின்னா, யாரோ பண்ணதுக்கு நான் ஏன் இங்கே அனுபவிச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருது இல்லை. அப்போ அதுக்கு நான் எதிர்க்க இன்னொரு கேள்வி கேட்கலாமா? அப்போ யாரோட சொத்தை நீங்கள் ஏன் அனுபவிக்கிறீங்க? தாத்தா தாத்தாவோ பாட்டியோ பாட்டனோ போட்டனோ அப்பாவோ அம்மாவோ அவங்க வாழும் காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளமோ தொழிலோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாரித்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக நகை பணம் இது பேங்க் பேலன்ஸு அப்படி இல்லைன்னா நிலம் எதுவாகவோ சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் உழைப்பையும் நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறீங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் வந்து கொள்ளையடிக்கிறாருமா, ஒருத்தர் திருடுறாரு, கள்ள நோட்டை அச்சடிக்கிறாரு, போதைப் பொருள் கடத்துறாரு ஓகேங்களா, அது மூலிமா அவருக்கு வருமானம் வருது ஓகே. அப்போது அந்த வருமானத்தை அவர் மட்டும் அனுபவிக்க முடியாது, அவரோட குடும்பம் தான் அனுபவிக்கும். அப்போ அந்த வருமானத்தில் தான் அவங்க சோறு சாப்பிட்றாங்க, அந்த வருமானத்தில் தான் அவங்க ட்ரெஸ் போடுறாங்க, அந்த வருமானத்தில் தான் கரண்ட் பில் கட்டுறாங்க, அந்த வருமானத்தில் தான் அவங்க குடும்பம் ஹைஃபையாக வாழ்கிறாங்க. அப்படின்னா அந்த வருமானத்தை அனுபவிக்கிற அந்த குடும்பம் வெறும் வருமானத்தை மட்டும் அனுபவிக்குதா, இல்லை அந்த பாவத்திலேருந்தும் பங்கு எடுக்கிறாங்களா? இப்போ அந்த பாவத்துக்கும் பங்கு இருக்குல்ல, கரெக்டு தானே? நீங்கள் நல்லவங்களா இருங்க கெட்டவங்களா இருங்க யாராக வேணாலும் இருங்க அது பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒருத்தரை சார்ந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவர் செய்கின்ற நல்ல செயலுக்கும் அவங்க செய்கிற தீய செயலுக்கும் அவர் விட்டு வச்ச சேமிப்புக்கும் தொடர்பு இருக்குமா இல்லையா? அப்ப அந்த சேமிப்பை அனுபவிக்கிற உங்களுக்கும் அதனுடைய பங்கு வந்தே தீரும். ஓ, இதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என் குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு, நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமா நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.